அதாவது இப்போ அடுத்து இந்திராவினுடைய அம்மா வந்து தண்டவாளத்துக்கு ஓரத்துலேயே ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாரு, பின்னாடியே ஓடுறாரு. ஏன்னா நில்ல நில்லுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா, இல்லை நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தண்டவாளத்து ஓரத்துலேயே ஓடுறாங்க. இவரும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 அடி ஓடுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்திராவினுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, அவரை பிடிச்சி நிறுத்தி நிற்க வச்சுட்டு அங்கே தூரத்தில் ஏதோ ஒருத்தர் யாரோ வர மாதிரி தெரியுது. உடனே கூர்ந்து கவனிக்கிறார், யார் அங்கே தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா கூர்ந்து கவனிக்கிறார். கவனித்தோம் அப்படின்னா அங்கே தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. உத்து கவனிச்சிக்கும் போது என்ன தெரியுது, தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. சொன்னோடனே அவங்க அந்த அம்மா கிட்டே சொல்கிறாரு, அங்கே பாரு நம்ம தூரத்தில் பாரு ஏதோ ஒரு உருவம் தெரியுது, நீ ஓடாத நில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பார்த்தோன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருது யார் வர்றாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த உருவம் நெருங்க நெருங்க அந்த அம்மா என்ன முதல்ல சொல்லிட்டாங்க, முதல்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே பாருங்கள் இந்திரா தான் வருது, இந்திரா தான் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா முதல்ல கத்த தொடங்குறாங்க. உடனே வந்து அந்த அந்த இந்திரா வந்துருச்சு, பக்கத்தில் நெருங்கினோடனே நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்திரா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் ஏற்கனவே வேறு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு வேறு இருந்தாங்க இல்லையா, உடனே அந்த குழந்தை இந்திராவை பார்த்தோன்னே அவங்க தண்ணியை குடத்தை வந்து இரு என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி இந்திராகிட்டேருந்து குடத்தை வாங்கி இவங்க தண்ணியை வந்து வச்சிருப்ப தண்ணியை குடத்தோடு இந்திரா அப்படியே நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கா. பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியை வேறு பார்த்திங்கன்னா சிந்தாமல் அப்படியே ஃபுல்லாகவே நிரப்பி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. உடனே அவங்களுக்கு பார்க்குறாங்க, பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அந்த குடத்தை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கி தன்னுடைய தாங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த புள்ள பாவம் எவ்வளோ தூரத்தில் வந்து அங்கேருந்து நம்ம நடந்து வந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தேம்பி தேம்பி அழுது அதில் நம்ம தேம்பி அழுது முடித்தாவே நமக்கு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அது மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. அதோடய அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திராக்டர் இருக்கக்கூடிய குடத்தை வாங்கி தன்னுடைய தலையில் வச்சுக்கிறாங்க, போய் குடத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே அப்போ அவங்க பார்த்தோன்னே இந்த தண்ணி தான் குடத்தை வாங்கும் போதே தெரியும் இல்லை, அப்போயே தெரியுது உங்களுக்கு என்ன, அப்படியே ஃபுல்லாக நிறைய இருக்குது, கொஞ்சம் கூட குறையில, அரை குடம் முக்கால் குடம்லாம் அப்படிலாம் குறையில, ஃபுல்லாகவே இருக்குது. உடனே அவங்க சொல்கிறாங்க, நிறைய குடம் ஐயோ சொட்டு சிந்தாமல் இப்படி கொண்டு வந்திருக்கிறாளே, அங்கே போய் இறங்கி இப்படி நடந்து வந்துமே வந்து சொட்டு சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காளே இப்படி பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிள்ளைய பார்த்த சந்தோஷத்தில் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி பிடிக்க போகிறேன்னு போயிட்டு இப்படி இறங்கி இப்படி அங்கே போயிட்டு இப்போ தண்ணியும் பார்த்தினா ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அந்த பிள்ளை கொண்டு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, அவங்க அப்பாவும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்திராவினுடைய அப்பா வந்து அதாவது வந்து இந்த மகள் வந்துட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அப்போ சொல்கிறார், இந்த பயப்புள்ளை இந்த பயமாக வந்து இதையும் இத்தனை மைலுக்கும் சுமந்துக்கிட்டு வரணுமா, அங்கே தான் நடுப்புற இறக்கி விட்டாங்களே, அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு அதுக்கு தண்ணியை தண்ணியை இதாக பண்ணிட்டாது நட வரலாம், அப்படியே குடத்தை மட்டும் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இதையும் சுமந்துக்கிட்டே இத்தனை மைலும் அந்த பொண்ணு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இந்திரா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்லிடுவீங்க, நாளை வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கே போகிறது, இதை வச்சா தானே குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்திரா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ எப்படியோ நம்ம பிள்ளை எப்படியோ வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷம் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இருக்குது, ஊர் மக்களும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க, எப்படியோ இங்கேருந்து இறங்க முடியாமல் போன பிள்ளை எப்படி நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாமல் அந்த ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா. அப்போ தண்ணீர் இல்லாமல் ஒரு கிராமமே எவ்வளவு துன்பப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெய்கிற மழையெல்லாம் 3 நாள் ஃபுல்லாக நிரம்பினாலும் 3 நாள் தான் இருக்கான், அப்போ எப்படிப்பட்ட அது பூமியாக அது இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மித அதிக வெப்பம், நாமளே இருக்கக்கூடியது வெப்பமண்டல பகுதி, அப்போ அது ஃபுல்லாக அந்த அளவுக்கு இழுக்குதுன்னா இன்னும் அதிகமாக வெப்பமண்டலமாக இருக்கும் இல்லையா, அதிவெப்பமண்டல பூமியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோத்தையும் இழுத்துக்குதுன்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவங்க தண்ணியும் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் நீரை விட உப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு அந்த கிராமம் இருக்குது, அப்போ இது மாதிரிலாம் இருந்தால் நம்ம அங்கே நிறைய நாள் வாழவே முடியாத ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுடும் இல்லையா. அப்போ அந்த ஒரு குடம் தண்ணிக்காக அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு இந்த பாடத்துலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ இந்த தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்கிற மாதிரி வீடுதோறும் மரங்கள் நடணும் ஒன்று, அதே மாதிரி காடுகளை அழிக்கக்கூடாது, விளை நிலங்களை அழிக்கக்கூடாது, விவசாயம் எல்லாருமே பண்ணணும் அது ஒன்று இல்லைங்களா. அப்போ இதெல்லாமே நம்ம அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளங்கள் இதெல்லாம் தூர்வாரி
பெய்யக்கூடிய அந்த மழை நீர் வந்து சேமிக்கிற அளவுக்கு நாம் ஒவ்வொரு வருஷமும் முன்கூட்டியே மழை காலத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி நம்ம நீர்நிலைகளை எல்லாமே தூர்வாரி தயார் நிலையில் வச்சுருக்கணும். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ஏரி குளங்கள்லாம் நீர் நிரம்பி இருக்கிற மாதிரி அதை பழுது பார்த்து அந்த தண்ணி வேறு எங்கும் கலந்து போய் வெளியில் போகாமல் சேமித்து வைக்கணும். அப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் சேமித்து வச்சுருந்தா தான் அந்த பூமி குளிர்ச்சி அடையும். பூமி குளிர்ச்சி அடைஞ்சோடனே குளிர்ந்த காற்று மேலப்பட்டோடனே நமக்கு மழையாக வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பருவமழை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு தொடர்ச்சி அது நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணலைன்னா நம்மளால் தண்ணி பிரச்சனை நமக்கு இன்னும் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா. அப்போ நாமளும் நம்ம தான் நாமளும் இனிமேல் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு இப்போ தண்ணி பிரச்சனை தான் இல்லையா. இவங்க அளவுக்கு நமக்கு வரல, இருந்தாலும் இப்போ நமக்கும் அந்தளவுக்கு தண்ணி பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு. சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இப்போ நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம், அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம மீளணும் அப்படின்னா நாம் அதுக்கு என்ன வகைகள் பண்ணணும், மரம் நடணும், இது மாதிரி செயல்களை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட செஞ்சோம் அப்படின்னா எல்லாருமே அந்த நாடே செழிப்புற்று நல்ல மலைவளம் உள்ள நாடாகவும் நமக்கு மாறிடும். எந்த பிரச்சனையும் நமக்கு தண்ணி இல்லாத தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லாது எல்லாமே செழிப்பாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாரும் இதை பார்த்து நம்ம உணர்ந்து நாம் அவங்கவுங்க வீட்டை சுற்றி நம்ம மரம் நட்டாவே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை சுற்றி நட்டோம்னாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பசுமையான இடமா மாறிடும் இல்லையா. அதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த துன்பத்திலேருந்து நம்மளால் மீண்டும் கண்டிப்பாக வர முடியும் இல்லைங்களா. சரி அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொடர்பணி, தொடர்பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாசித்தல் பயிற்சி. வாசித்தல் பயிற்சி தவறாமல் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் நைன்த்து வந்துட்டீங்க, நீங்கள் வாசிக்கும் பொழுது தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் படித்ததே வீணாக போயிடும். ஏன்னா நீங்கள் எப்போ இதை கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து இதை நீ தமிழில் படி அப்படின்னா உனக்கு படிக்க தெரியணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீ வாசித்தல் பயிற்சி யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப தடங்களாக இருக்கோ டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் இவ்வளோ கல்வி கற்றுமே பயன் இல்லாமல் போயிடும். அதனால் இன்றைக்கி நடத்துனா இப்போ ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வாசித்தல் பயிற்சி 50-51 இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு வாசித்தல் பயிற்சியும் கிடைச்சிரும், கதையும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஆகிடும், உங்களுக்கு எழுதுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து எழுதுதல் பயிற்சி. எழுதுதல் பயிற்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து துணைப்பாடம் தான், துணைப்பாடம் எழுதுறது. நான் உங்களுக்கு அந்த துணைப்பாட கதை வந்து ஹெட்டிங் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்லேயே நீங்கள் வந்து இன்றைக்கி எழுதிடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் நான் எழுதி அனுப்புறது வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கு தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் சொந்த நடையில் நீங்கள் எழுதணும். எந்த எப்படி தலைப்பு கொடுக்கலாம், எப்படி பேராகிராஃப் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன கதைகளை நம்ம எழுதி முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியணும். படித்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்க எப்படி எழுதியிருக்கா, எப்படி எழுதியிருக்கோம், எப்படி கருத்து கொண்டு போயிருக்கோம் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும், அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி கருத்தை முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்களே வந்து சொந்தமாக நீங்கள் சொந்த நடையில் எழுதணும் சரிங்களா. பேச்சு வழக்கில் இல்லாமல் எழுத்து வழக்கில் எழுதுனீங்க அப்படின்னாவே அதை நம்ம கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். அதனால் அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதை எழுதுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொடுக்குறேன். அதை நான் சொல்ல ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும், அதை நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதணும். எல்லாருமே ஹோம்ஒர்க் நோட்டை இப்போ கையில் எடுத்துக்கோங்க. எல்லாருமே ஹோம்ஒர்க் நோட்டை கையில் எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்துக்கோங்க. இன்றைய தேதி போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்ல நீங்கள் எழுதணும். ரெடியாமா, எல்லாரும் எடுத்தாச்சா? தப்பு இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை இடம் விட்டு எழுதுங்க. முதல் பேராகிராஃப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ், முதல் வரி மட்டும் கொஞ்சம் 5 ஸ்பேஸ் விட்டு எழுதணும் இல்லையா. அது மாதிரி தொடங்குங்க. இது வந்து அப்படியே ஒரே பேராவாக தான் நீங்கள் எழுத போகிறீங்க. 3 மைல் தூரம், 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க. 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. ஊருணிக்கு இப்போ வரணும். ஊருணிக்கு பக்கமாய் இருக்கிறது. ஊருணிக்கு பக்கமாய் இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. அந்த நல்ல தண்ணீர் இக்கு வரணும். தண்ணீர் கிணறு முற்றுப்பள்ளி. ஊரத்தான் இறைக்க வேண்டும். ஊரத்தான் இறைக்க வேண்டும்
முற்றுப்புள்ளி. மதியம் வரை பிலாப்பட்டி, மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம், மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும் முற்றுப்புள்ளி. மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள் காய்ந்து முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க. விடுவார்கள் முற்றுப்புள்ளி. காய்ந்து கருவாடாக கிடந்து கமா, அதை காற்புள்ளி கமா, ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி கமா, வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும் முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்த பேராகிராஃப் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி எழுதிக்கோங்க. அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது முற்றுப்புள்ளி. வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள் முற்றுப்புள்ளி. நாலு மாசத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது முற்றுப்புள்ளி. உலகம் பூராவும் இதெல்லாம் பேச்சு வழக்கு, இதனால் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி கமா, நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊத்தி விட்டுறான் பாரு. இப்படி பேசி பேசியே மூன்று மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். இதை மட்டும் எழுதிருங்க.
நன்றி மாணவர்களே.